வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து வெண்டைக்காய் வறுவல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு வந்து லைக் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, சோம்புத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லித்தூள். ஸோ கொத்தமல்லித்தூள் நான் வந்து லைக் மிளகாத்தூளை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தாளிச்சிக்கலாம். ஸோ ஒரு டீஸ்பூன் வந்து நான் கடுகு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு. ஸோ இப்போ கடுகு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 6 இன்க்ரீடியன்ஸு இதை வந்து இதில் இந்த எண்ணெயிலே போட்டுடணும். போட்டுட்டு அதோட உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் வெண்டைக்காய் போட்டதுக்கு அப்புறம் உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே நிற்கும் வெண்டைக்காயில், அதனால அந்த இதிலே போட்டுக்கோங்க. நான் இப்போ ரொம்ப சிம்மில் வச்சு நான் பண்ணுறேன், நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அது கருவிடும், அதனால நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கூட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் வறுவல். ஸோ இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த மசாலாவோட. இப்போ இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து பார்க்கலாம். அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து அப்படியே மேலே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காது, ஆனால் வந்து அந்த கடலை மாவுலாம் போட்டிருக்க வாசி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அது நல்லா கிறிஸ்பியாகும், பட் வெண்டைக்காயெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நல்லா வந்து குக் ஆயிடுச்சு இந்த வெண்டைக்காய். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த கடலை மாவு எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வறுபட்டிருக்கு. சுவையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.